நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு அரசுலேருந்து புதிதாக அறிவிக்கப்படக்கூடிய நிரந்தர வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட சேர்ந்தவர்களும் தாராளமாக அந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த வேலைவாய்ப்பில் ஓவராலாக 3000 மேற்பட்ட காலி பெண்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு தமிழக அரசினுடைய நிரந்தர பணியிடம் தான். இதற்கான கல்வி தொகுதியும் பார்த்திங்கன்னா 10th, 12th, டிப்ளமோ, டிகிரி இந்த மாதிரி பல்வேறு கல்வித்துறையவர்கள் யார் வேணாலும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இதற்கு எந்த விதமான எக்ஸாமினேஷனும் இருக்காது. டைரெக்டாக இன்ட்ரி மூலமாக செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பிற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது பற்றிய முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தது வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களுக்கு அரசு வேலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் ஆள் சேர்ப்பு நிலையம் மூலமாக நியாய விலைக்கடையில் விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிட்டே வர்றாங்க. இதுவரைக்கும் 20 மாவட்டங்களுக்கு அறிவிப்புகள் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 3000 மேற்பட்ட பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவரை வெளிவந்த மாவட்டங்களை பற்றிய வீடியோ நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்மளுடைய சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்தீங்கன்னா ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி தனியாகவே ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன். அதில் முழுக்க முழுக்க இதுவரை வெளிவந்திருக்கக்கூடிய இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பில் சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும்தான் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்பானது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வெளியாயிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆள் சேர்ப்பு மூலமாக வெளியாயிருக்கு. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க புதுக்கோட்டைக்கு வேகன்சி வந்துருச்சானு. இப்போ அதிகாரப்பூர்வமாக புதுக்கோட்டையிலிருந்து வேகன்சி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நியாய விலைக்கடை விற்பனையாளர் போஸ்ட் மட்டும்தான் இருக்குது, பேக்கருக்கு போஸ்டிங் இல்லை. ஓகேங்களா. இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் 5000 ருபீஸ், தென் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா செகண்ட் இயர்லேருந்து இப்போ ரெகுலர் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பெர்மனன்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் கிடைக்கக்கூடிய சேலரி உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 74 கொடுத்துருக்காங்க. இதற்கான கம்யூனல் வைஸ் பிரேக்கப்பும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதற்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/1/2020 அன்றைய தேதி அடிப்படையில் குறைந்தபட்சம் 18, அதிகபட்சம் ஓசி பிரிவினர் தவிர்த்து அனைவருக்குமே வந்து 58 வயசு உள்ளவங்க தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். கல்வி தொகுதியில் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நியாய விலைக்கடை விற்பனையாளருக்கு 12 வகுப்பில் பாஸ் பண்ணியிருந்தாலே தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா. அந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி ப்ளஸ் உங்களுடைய அப்ளிகேஷன், அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை கன்சிடர் பண்ணி அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு வந்து அவங்க இன்டர்வியூ மாதிரி, அதாவது இன்டர்வியூ கால் லெட்டர் அனுப்புங்க, அதனுடைய அடிப்படையில் செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா. இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 150 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. இந்த ஃபீஸை மற்ற பிரிவு, அதாவது பிசி எம்பிசி இந்த கேட்டகரி சேர்ந்தவங்க வந்து டிடி எடுத்து தான் அனுப்பணும். டிடி எடுக்கக்கூடிய முகவரியை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ புதுக்கோட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த முகவரியில் நீங்கள் எனி நேஷனலைஸ்டு பேங்க்லையோ அல்லது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் தாராளமாக நீங்கள் டிடி எடுக்கலாம். டிடியினுடைய பின்புறத்தில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், உங்களுடைய பேர், எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க, இந்த மாதிரி அனைத்து தகவலுமே இது எழுதணும். ஓகேங்களா. அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5 இடங்களை கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமையகம் புதுக்கோட்டை, புதுக்கோட்டை நகர கூட்டுறவு பண்டக சாலை கீழே 2வது வீதி புதுக்கோட்டை, அறந்தாங்கி கூட்டுற விற்பனை சங்கம் அறந்தாங்கி, ஆலங்குடி கூட்டுற விற்பனை சங்கம் ஆலங்குடி, திருமயம் கூட்டுற விற்பனை சங்கம் திருமயம் சொல்லக்கூடிய இந்த 5 இடங்களில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரீயாகவே நீங்கள் வாங்கிக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து உங்களுடைய அனைத்து விதமான டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய கேட்டகரியை சேர்ந்தவங்க உங்களோட டிடி, அதுக்கப்புறமா சேர்த்து இதெல்லாமே சேர்த்து கூடவே வந்துட்டு உங்களுடைய 25 ரூபாய்க்கு உங்களுடைய ஒரு ஸ்டாம்ப் போட்ட செல்ஃப் அட்ரஸ்டு கவர் ஒன்று அட்டாச் பண்ணி கண்டிப்பாக அனுப்பணும். சரிங்களா. இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் தபால் மூலமாக அனுப்ப வேண்டிய முகவரி மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் புதுக்கோட்டை மாவட்டம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் 6103/2 அன்னவாசல் சாலை புதுக்கோட்டை சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு ஜூலை மாதம் 17ஆம் தேதிக்குள் நீங்கள் நேரிலேயோ அல்லது தபால் மூலமோ அனுப்பிச்சி வைக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலை சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.